வெல்கம் பேக் டு மை சேனல் ஹங்கிரி செஃப். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பியர் பியர், எனக்கு ஸ்வீட் சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. பியர் ஏதாச்சும் ஸ்வீட் வாங்கி தரீங்களா? இப்போ லாக்டவுன் போட்டிருக்கனால எந்த ஸ்வீட் கடையும் ஓபன் ஆயில்ல மாஷா. நம்ம வெளியவும் போக முடியாது இல்ல. நான் வேணா உனக்கு செஞ்சு தரட்டா? ஓகே பியர், என்ன செஞ்சு தர போறீங்க எனக்கு? சூப்பரா ஒரு பைனாப்பிள் கேசரி செஞ்சு தர போறேன். வாவ், பைனாப்பிள் கேசரியா? சூப்பர் பியர். பியர் பாருங்க, பைனாப்பிள் கேசரிக்கு தேவையான எல்லா பொருட்களும் ரெடியா எடுத்து வச்சுக்கிறாரு. இப்போ நம்ம அடுப்பு செட் பண்ண போறோம். அடுப்பு செட் பண்ணும்போது எப்பயுமே பேரண்ட்ஸ் கூட வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம சேனல்லே ஒரு வாட்டி ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அந்த வீடியோ கூட நான் போட்டிருக்கேன், நீங்க பார்க்கலனா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பைனாப்பிள் கேசரி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். கடாய் வச்சு அதில் நெய் சூடு பண்ணியிருக்கேன். அதில் பாதாமும் கிஸ்மிஸும் என்கிட்ட இருந்துச்சு, அதை நான் சேர்த்து வறுத்துக்கிறேன். உங்ககிட்ட முந்திரி இருந்துச்சுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து லைட்டாக பலூன் மாதிரி ஆகணும், அந்த மாதிரி நீங்கள் வறுத்துக்கோங்க. அதே மாதிரி பாதாமும் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகணும். பாருங்க, அந்த கிஸ்மிஸ் நல்ல பலூன் மாதிரி ஆயிருக்கு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் பாதாம் முந்திரி கிஸ்மிஸ் எல்லாம் சாப்பிடுவீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பைனாப்பிள் கேசரினா பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, அந்த கடாயில நெய் இருக்கு இல்லையா, அதுல நம்ம ரவையை போட்டு வறுத்துக்க போறோம். ரவை பாத்தீங்கன்னா லைட்டா கலர் சேஞ்ச் ஆகி, அதே மாதிரி ரவையில இருந்து ஒரு சூப்பரா ஒரு வாசனை வரும். அந்த வாசனையும் வந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். நம்ம சேனல்ல மினியேச்சர் திங்ஸ் ரிவ்யூ, டாய்ஸ் அன்பாக்சிங், இப்போ நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்க மினியேச்சர் திங்ஸ்லாம் நான் எங்கே வாங்கினேன், நீங்கள் சீப் ரேட்டில் எந்த கடையில் பர்ச்சேஸ் பண்ணலாம், இங்கே நான் யூஸ் பண்ணியிருக்க அந்த டாய்ஸாக இருக்கட்டும், மாஷாந்த பியராக இருக்கட்டும், எல்லாமே நான் அன்பாக்சிங் போட்டிருக்கேன். நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரவையை வந்துட்டு நல்லா வறுபட்டு ஓரமா எடுத்து வச்சிட்டோம். இப்போ இன்னொரு கடாய் எடுத்திருக்கேன், அதில் லைட்டாக நெய் சேர்த்துக்கிறேன். நெய் வந்து நம்ம கொஞ்சம் தாராளமாக ஊற்றணும், அப்படின்னா தான் நமக்கு வந்து கல்யாணத்துலலாம் அந்த கொடுக்குறாங்களே அந்த கேசரி மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம நெய்யில் பைனாப்பிள் சேர்த்து பைனாப்பிளை லைட்டாக வறுத்துக்க போகிறோம். அப்போ பைனாப்பிளுடைய ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வரும், அந்த ஸ்மெல்லே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமா சர்க்கரை சேர்த்துக்கிறோம். சர்க்கரை சேர்த்து அந்த பைனாப்பிள் வந்து அந்த சர்க்கரையோட வேக வைக்க போறோம். சர்க்கரை சேர்த்து கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா சுகர் சிரப் மாதிரி ஃபார்ம் ஆயிடும். அந்த சுகர் சிரப்லேயே இந்த பைனாப்பிள் வேகும் போது பைனாப்பிள் சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பைனாப்பிள்லாம் பிடிக்குமா? நீங்கள் விரும்பி சாப்பிடுவீங்களா? இல்லை உங்களுக்கு எந்த ஃப்ரூட்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ பாருங்க, நம்ம போட்ட பைனாப்பிள் பீசஸ்லாம் நல்லா வெந்துருச்சு, குட்டி குட்டி பீசஸாக மாறிடுச்சு. இப்போ நம்ம இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு அப்ராக்சிமேட்டாக நான் தண்ணி சேர்த்துருக்கேன், வேணும்னா நம்ம இன்னும் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும், கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்க, தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ரவையை சேர்த்து நல்லா கலந்துக்க போகிறோம். ரவை வந்துட்டு நம்ம உடனே கலந்துடணும், அப்படி இல்லைன்னா கட்டி கட்டியாக ஆயிடும். கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா இந்த பைனாப்பிள், சர்க்கரை, ரவை எல்லாமே சேர்ந்து ஒன்றா வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா தனித்தனியாக இருக்குது, அது பார்க்கவே தெரியுது. கொஞ்ச நேரத்தில் எல்லாமே சேர்ந்து கலந்து வந்துடும். சர்க்கரையும் தேவையான அளவு சேர்த்துருக்கேன். தண்ணி வந்து பத்தாத மாதிரி இருந்துச்சு, அதனால கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ
எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு வேக வச்சிரலாம் நம்ம பைனாப்பிள் கேசரி செய்யறனால நான் yellow food color வந்துட்டு சேர்த்திருக்கேன் அப்படி இல்லட்டி உங்களுக்கு விருப்பம் போல என்ன கலர்ஸ் பிடிக்குமோ நீங்க சேர்த்துக்கலாம் கலர் சேர்த்ததும் கேசரி பார்க்கிறதுக்கு சூப்பர் அட்ராக்டிவா ஆயிடுச்சுல ஃப்ரெண்ட்ஸ் நீங்க மினியேச்சர் குக்கிங்ல சமைச்சு பார்த்திருக்கீங்களா உங்களுக்கு எந்த டிஷ் வந்துட்டு ரொம்ப நல்லா வந்துச்சு அப்படினு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கறேன் இப்போ இது கொஞ்ச நேரம் வெந்து எல்லாமே சேர்ந்து வரட்டும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் அதுக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ் ஒருவேளை நீங்க ஹங்கிரி செஃப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்திருந்தீங்கனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்களும் நம்ம சேனலுக்கு ஒரு ஃப்ரெண்ட் ஆயிக்கோங்க லைக் பண்ணுங்க உங்க फ्रेंड्स கூடயும் மறக்காம ஷேர் பண்ணுங்க இப்போ பாத்தீங்களா ரவை பைனாப்பிள் சுகர் சிரப் எல்லாமே சேர்ந்து கலந்து ஒண்ணா வந்திருச்சு பார்க்கிறதுக்கே ரொம்ப டெலிஷியஸா இருக்கும் போல அந்த மாதிரி இருக்கு இப்போ நம்ம இதல வறுத்து வச்சிருந்த பாதாமும் கிஸ்மிஸும் சேர்த்து நல்லா mix பண்ணிக்க போறோம் ट्रांसफर ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நல்லா பிரஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படினா அது வந்து ஒரு மாதிரி ஃபிக்ஸ் ஆயிடும் அதுக்கு அப்புறமா ஒரு ப்ளேட்ல கவுத்திக்கலாம் கவுத்திட்டோம் அப்படினா இந்த கப் ஷேப்லயே வந்துரும் உங்களுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டியா டெக்கரேஷன்லாம் பண்றதுக்குலாம் உங்களுக்கு பிடிக்குமா அப்படினு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கறேன் பாத்தீங்களா அழகா கப் ஷேப்லயே வந்துருச்சு நம்மளுடைய ரவா கேசரி ரெடி ஆயிடுச்சு பாக்கிறதுக்கு எம்மியா இருக்கும் போலல ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம மாஷாக்கும் பியருக்கும் டேஸ்டிங் கொடுத்துறலாம் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா மாஷா எம் 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 ரொம்ப டேஸ்டா இருக்கு மாஷா நீயும் சாப்பிட்டு பாரு ரொம்ப சூப்பரா இருக்கு பியர் ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கு பியர் தேங்க் யூ சோ மச் பியர் நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல வேற ஒரு சூப்பரான ரெசிபியோட பார்க்கலாம் Thank you for watching.